வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து நீங்கள் யூடியூப்பில் படம் பார்க்கும்போதோ வீடியோ பார்க்கும்போதோ உங்களுக்கு நடுவில் ஆட்ஸ் வருதா அந்த ஆட்ஸை எப்படி ஸ்கிப் பண்ணலாம் இல்லை கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் உதரவை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிணா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாம் எதிர்பார்க்குற மாதிரி படம் வராது ஆட்ஸ் தான் வரும் ஸோ அந்த விளம்பரம் பார்த்திங்கனாக்கா கண்டினியூஸாக வரலாம் இல்லை நடுவில் வரலாம் இல்லை வீடியோ முடிஞ்ச உடனே கடைசியாகவும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா அந்த வீடியோ வரும்போது ஒரு சில வீடியோவை நம்ம வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க பட்டு ஒரு சில வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போது இந்த வீடியோ ஓப்பன் பண்ண ஆட்ஸ் வரல இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆட்ஸ் உங்களுக்கு வருது ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வரலாம் வராமலும் போகலாம் ஸோ ஆட்ஸ் வந்தவுடனே ஒரு சில வீடியோவில் அதுவே கட் ஆகிடும் ஒரு சில வீடியோஸில் கண்டினியூஸாக வந்து ஆட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆட்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து க்ரௌண்ட்லேருந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறனாக்க அந்த யூடியூபை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ யூடியூபை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட் ஒன்று வரும் அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது நம்ம பார்க்கக்கூடிய ரெகுலராக பார்த்துட்டுருக்கூடிய சேனல்ஸ்லாம் வரும் ஸோ அதில் த்ரீ டாட் பட்டன் அதாவது உங்களுடைய எம்பளம் போட்டிருக்கோம் ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு சில லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த செட்டிங்ஸ் உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ரீசண்ட்டாக பார்க்குறத டெலிட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஸோ உங்களுடைய என்ன எம்பளம் போட்டு எனேபிள் பண்ணதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி நைன் பர் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்ஸ் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பாட்டு கேட்குறதோ படம் பார்க்குறதோ அதை யூடியூப்பில் பாட்டு கேட்குறதோ படம் பார்க்குறதோ அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோவோட கன்டென்ட்டு உங்கள் காதில் விழுந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஹெட்செட் போட்டுகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் எதாவது படிக்கிறீங்க அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கனாக்கா அது சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே பண்ணலாம் இல்லை டெக் வீடியோவில் லேட்டஸ்ட்டு டெக் நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதிலே ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆட்ஸே இல்லாமல் ஒரு படம் பார்க்கறதுனாலோ பாட்டு கே பார்க்கறதுனாலோ இல்லை அந்த பாட்டை அப்படியே கேட்குறதுனாலோ யூடியூப்பில் நீங்கள் எது செஞ்சாலுமே உங்களுக்கு ஆட்ஸ் வராது அதே மாதிரி உங்களுடைய டிஸ்பிளே வந்து ஆனில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு கண்ட்டாக ஆன் பண்ணி விட்டுட்டு ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு வீடியோவை நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணேன் அப்படின்னாக்கா அது ஓடிட்டுருக்கு இருக்கும்போது இந்த பவர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்னாக்கா கட் ஆகிடும் ஸோ திரும்ப நான் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ளே போனோம்னாக்கா அது ஸ்டாப்பில் இருக்கும் பட்டு நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னாக்கா பவர் ஆஃபில் இருந்தாலும் அதாவது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் காதில் கேட்டுக்கலாம் பட் வீடியோ அங்கே ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது சம் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி லேபிள்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் எதையாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகும் அப்படியே அந்த வெப்சைட்டுக்கு போகும்போது அது வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகலாம் இல்லை பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியாமலே ரன் இருக்கலாம் அப்போ வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஆட்ஸ் வர்ற மாதிரி நிறையா ஆட்ஸ் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது வந்து மெயினான விஷயம் என்னென்னாக்கா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு தெரியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அப்படி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து அது உள்ளார போகலாம் கீழே வந்து அந்த வெப்சைட் நேம் கொடுத்துருப்பாங்க அப்படி தெரியாத பட்சத்தில் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அது உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப்லேயுமே வந்து ஆட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி எந்த ஆட்ஸ் போனிங் எந்த ஆப் போனீங்கனாலும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா ஆட்ஸை வச்சு தான் அவங்க வருமானமே பார்க்குறாங்க ஸோ அதனால் ஆட்ஸ் இல்லாத மொபைலும் கிடையாது ஆட்ஸ் இல்லாத உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸும் நிறையா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் மேபி ஒரு சிலது இருக்கலாம் அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பணம் கட்டி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னாக்கா மேபி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல யூடியூப்பில் மட்டும் உங்களுக்கு ஆட்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வந்து பை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதில் ஆட்ஸ் வராது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் யூடியூப் ப்ரீமியம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்ஸ் வராமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கேட்டுட்ருக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்